2000 வருஷத்துக்கு முன்னாலேயே கொரிய நாட்டை ஒரு தமிழ் அரசி ஆட்சி பண்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கொரிய மக்கள் அனைவருமே அவங்கள வழிபட்டுட்டு வராங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஏன்னா கொரியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகம். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு இந்த பதிவுக்காக பல விஷயங்களை தேட தேடதான் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னால ஆயுக்தா அப்படின்ற நகரத்திலிருந்து இந்த தமிழ் இளவரசி படையின் மூலமாக கொரிய மன்னனான சுடோ என்னும் இளவரசனை திருமணம் செய்து அவங்க கயா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேரரசை நிறுவுறாங்க. இந்த இளவரசி யாருன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரியை அப்ப ஆட்சி செய்த பாண்டிய அரசரின் மகள்தான் இந்த இளவரசி. அவங்களோட பேரு செம்பவளம் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். இதே போலதான் 2000 வருஷத்துக்கு முன்னால கன்னியாகுமரியோட பழைய பேரும் ஆயுக்தா அப்படிங்கிறது தான். இதே போல இளவரசியோட சேர்ந்து போன ஒரு குழு அங்கேயே தங்கி இருந்து நம்ம தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இளவரசிக்கு கொரியால சொல்ற பேர் என்னன்னா வாங் ஆக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரு தான். வாங் அப்படின்னா சிவப்பு அல்லது செம்மை அப்படின்னு ஒரு பொருள்படும். ஆக் என்பது பாத்தீங்கன்னா பவளம் இப்படின்னு ஒரு பொருள்படும். இதனாலதான் இந்த இளவரசியோட பேரு செம்பவளம். சோ இந்த பாண்டிய நாட்டு இளவரசி ஏன் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி ஒரு கொரிய அரசனை ஏன் கல்யாணம் பண்ணணும் அப்படிதானே கேட்க வரீங்க. அந்த காலத்துல பாண்டிய மன்னனோட கனவுல கடவுள் தோன்றி சுடோன்ற மன்னர் உன் பெண்ணுக்காக காத்திருக்கிறார், அவர்தான் உன் பெண்ணுக்கான கணவர் அப்படின்னு கடவுளே கனவுல சொன்னதும் பாண்டிய மன்னரும் சம்மதிச்சிட்டாரு. ஆனா பாண்டிய மன்னருக்கு சுடோன்ற மன்னரை முன்னாலேயே தெரியும். எப்படின்னா அவங்களுக்குள்ள ஏற்கனவே கடல் வணிகம்னு நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. சோ அந்த சுடோ மன்னர் 16 வயதே ஆன செம்பவளத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூடவே பல பணியாட்களையும் கூட்டிட்டு போறாங்க. படகுல போய் சேரவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடும். சோ அதுக்கு தேவையான சாப்பாடு தென் கடல் அலைகளை மட்டுப்படுத்துவதற்கான கற்களையும் கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கும் அந்த கற்கள் அந்த ராணியோட நினைவிடத்துல இருக்கு. இந்த ராணிக்கு 12 பிள்ளைகள் இருந்திருக்காங்க. கொரிய நாட்டுல அப்பாவோட பேரை தான் குடும்ப பேரை வைப்பாங்க. ஆனா முதல் முறையாக கொரியாவில அப்ப ராணியோட பேரையும் குடும்ப பேரை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பையில இருந்து. சோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கொரியாவுல கிம் மற்றும் கோம் இந்த பெயர்கள் தான் குடும்ப பெயர்களாக கொண்ட மக்கள் தொகை மட்டும் பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் தொகையில 12.5% இருக்காங்க. அதுவும் கொரியால பல உயரிய பதவியில் இருக்காங்க. ஏன் வடகொரிய அதிபர் கூட கிம் ஜாம்பூன் இவர் கூட தமிழச்சியோட வம்சாவளியா இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நிறையவே ஆதாரம் இருக்கிறது. கொரியாவுல அகழ்வாராய்ச்சி பண்ணப்ப கிடைச்ச மீன் இலை சின்னம். இந்த மீன் இலை சின்னம்ன்றது பாத்தீங்கன்னா பாண்டியர்களோடது தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சுரோ மன்னரோட நினைவிடத்தில் இருக்கக்கூடிய கதவுகளையும் இந்த மீன் இலை சின்னம் இருக்கிறது. சோ அதே போல இவரோட மனைவியான செம்பவளம் கொண்டு போன அந்த கடலை மட்டுப்படுத்தக்கூடிய கற்கள் இருக்கு பார்த்தீங்களா, இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த ராணி செம்பவளத்தோட நினைவிடத்துல இன்னமும் இருக்கிறது. அதுல ஒரு கல்லு நம்ம ஊர் இளவட்ட கல்லு மாதிரியே இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கொரியாவுல ராணுவத்துல சேரணும்னா கண்டிப்பா இந்த கல்லை தூக்கியே ஆகணுமா. இதற்கு அடுத்த ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராணி செம்பவளத்தோட பாப்படம் என்று சொல்லக்கூடிய அந்த தண்டட்டி. அவங்க முதுமை காலத்துல தண்டட்டி போட்டிருந்திருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி வயசான பாட்டி எல்லாம் போட்டிருக்காங்களோ அதே மாதிரிதான் இந்த ராணியும் போட்டிருந்திருக்காங்க. இதே மாதிரி சில கொரிய மூதாட்டிகளும் இன்னமும் காதுல அந்த பாப்படம் போட்டுக்கிட்டு வர்றாங்க. அங்கே உள்ள கொரிய உணவுகளையும் நம்ம தமிழ் உணவுகளை பார்க்கலாம். நல்ல காரமாக தான் நம்மளை மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அவங்க நாட்டில் கிம்ச்சின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஊறுகாய் மாதிரி இருக்கும். அப்புறம் கொழுக்கட்டை, பொறி உருண்டை, கஞ்சி இப்படி பல உணவுகள் நம்மளை மாதிரி தான் சாப்பிட்டுட்டு வர்றாங்க. இப்படி பல சான்றுகள் இருக்க இந்த பெருமையை வழக்கம் போலவே வட இந்தியர்கள் தட்டி பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த ராணி ஆயுக்தான்ற நகர்லேருந்து வந்ததுனால அந்த ஆயுக்தா எங்கே இருக்குதுன்னு கொரிய ஆய்வாளர்கள் பின்னாட்களில் தேட ஆரம்பித்த போதுதான் உடனே நம்ம இந்திய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா இப்ப இருக்கிற அந்த அயோத்தி தான் அந்த ஆயுக்தா. இதுக்கு அவங்க சொன்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா அயோத்தி காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அதாவது உத்தரப்பிரதேசம் அயோத்தி காலத்திலிருந்து இப்ப வரை இங்க அங்கே சின்னம் என்ன இருக்குன்னா அந்த மீன் சின்னம். இப்படி இந்திய ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதுல இந்த மீன் சின்னம் அயோத்தி இந்த 2 உதாரணங்கள் மட்டும் இருக்க ஆனா 2000 வருஷம் முன்னாலேயே அயோத்தியோட பேரு சாகேத்யா அப்படின்றது தான். ஆனா ஆயுக்தான்றது கிடையாது. இதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னால அயோத்தியோட சின்னம் மீன் சின்னமே கிடையாது. இது 12 நூற்றாண்டுக்கு அப்புறம் நவாப்புகள் யூஸ் பண்ண சின்னம். இந்த 2 ஆதாரங்களை தவிர்த்து வேற ப்ரூஃப் அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் நம்மள்கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்கு. ஓகே, இது போன்ற தமிழ் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவரிடமும் பகிருங்கள். ஒரு நாளைக்கு 4 நிமிடங்கள் ஒதுக்குங்கள் போதும் நமது காணொலியை காண்பதற்காக. நன்றிகள்.